ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கிலிருந்து புக் பேக் கொஷினுடைய 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 4th லெசன், விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள். பேஜ் நம்பர் 71. விலங்குகளின் உள்ளுறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள். இப்போ இந்த லெசனுடைய 1 மார்க் நம்ம பார்ப்போம். பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். மதிப்பீடு, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், லாம்பிட்டோ மாரிட்டி மண்புழுவின் சிறப்பு பகுதியான கிளைட்டெல்லம் காணப்படுவது. அதாவது லாம்பிட்டோ மாரிட்டி மாரிட்டு மாரிட்டி மண்புழுவின் சிறப்பு பகுதியான கிளைடெல்லம் காணப்படுவது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, 14 முதல் 17 வரை உள்ள கண்டங்களில் 14 முதல் 17 வரை உள்ள கண்டங்களில் காணப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மண்புழுக்களின் பால் தன்மை, மண்புழுக்களின் பால் தன்மைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, இருப்பால் உயிரிகள் ஆனால் சுய கருவுறுத்தல் இல்லை. இருப்பால் உயிரிகள் ஆனால் சுய கருவுறுத்தல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மண்புழுக்கள் உயிர் வாழ தன் வலுவான தசைகளால் பூமியை துளைத்து செல்கின்றன. அப்போது கரிம பொருட்களையும் மண்ணையும் உட்கொண்டு உடலுக்கு தேவையான உணவூட்ட பொருட்களை எடுத்துக்கொள்கின்றன. அதாவது க்வெஸ்சன் என்னென்னா, மண்புழுக்கள் உயிர் வாழ தன் வலுவான தசைகளால் பூமியை துளைத்து உள் செல்கின்றன. அப்போது கரிம பொருட்களையும் மண்ணையும் உட்கொண்டு உடலுக்கு தேவையான உணவட்ட பொருட்களை எடுத்துக்கொள்கின்றன. இதனுடைய ஆன்சர் பார்ப்போம். பாருங்கள், இந்த நிலையில் மண்புழுவின் இருமுனைகளும் சமமாக மண்ணை உட்கொள்கின்றன என்பது சரியா தவறா? ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, தவறு. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், கற்பான் பூச்சி தலைப்பகுதியில் டேஸ், இணை டேஸ் மற்றும் டேஸ் வடிவ கண்கள் உள்ளன. கருப்பான் பூச்சியின் தலைப்பகுதியில் டேஸ், இணை டேஸ் மற்றும் டேஸ் வகை கண்கள் உள்ளனன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஓரின்ன காம்பற்ற கூட்டுக்கண்கள் மற்றும் சிறுநீரக வடிவ. ஓரின்ன காம்பற்ற கூட்டுக்கண்கள் மற்றும் சிறுநீரக வடிவ. இது ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், பெரிப்ளானேட்டாவின் மல்பீஜியன் நுண்குழல்கள் அமைந்துள்ள பகுதி மற்றும் எண்ணிக்கை. பெரிப்ளானேட்டாவின் மல்பீஜியன் மண்புழுக்கள் அமைந்துள்ள பகுதி எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, நடுக்குடல் மற்றும் பின்குடல் சந்திப்பில் தோராயமாக 150. நடுக்குடல் மற்றும் பின்குடல் சந்திப்பில் தோராயமாக 150 சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 6th க்வெஸ்சன், கருப்பான் பூச்சியின் பார்வையின் வகை என்னன்னு கேட்குறாங்க. கருப்பான் பூச்சியின் பார்வையின் வகை என்னன்னு பாருங்கள். ஆப்ஷன் இ, மொசைக். 6th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மொசைக். அடுத்தது 7th க்வெஸ்சன் பாருங்கள், ஆண் மற்றும் பெண் கருப்பான் பூச்சியின் எத்தனை வயிற்று கண்டங்கள் காணப்படுகின்றன. ஆண் மற்றும் பெண் கருப்பான் பூச்சியில் எத்தனை வயிற்று கண்டங்கள் காணப்படுகின்றன கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, 10 10. அதாவது ஆணில் 10 பெண்ணில் 10 கருப்பான் பூச்சி வயிறு கண்டங்கள் காணப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 8th க்வெஸ்சன் பாருங்கள், எதில் சிறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் காணப்படுவது. அடுத்தது 8th க்வெஸ்சன் பாருங்கள், எதில் சிறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் காணப்படுகிறது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, கருப்பான் பூச்சி. அடுத்தது 9th க்வெஸ்சன் பாருங்கள், தவளையின் வாய்குழலி சுவாசம். தவளையின் வாய்க்குழி சுவாசம். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, நுரையீரல் சுவாசத்தின் போது நிரப்பப்படுகிறது. அடுத்தது 10th க்வெஸ்சன் பாருங்கள், தவளையின் சிறுநீரகம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, மீசோ நெப்ராஸ். அடுத்தது 11th க்வெஸ்சன் பாருங்கள், தவளையின் தலைப்பிரண்டையில் காணப்படும் செவிழ்கள் எதை உணர்கின்றன. தவளையின் தலைப்பிரண்டையில் காணப்படும் செவிழ்கள் எதை உணர்கின்றன. ஆன்சர் பாருங்கள்,
ஆப்ஷன் இ, செவிழ்கள் கொண்ட முன்னோடிகளிலிருந்து தவளைகள் தோன்றுகின்றன. செவிழ்கள் கொண்ட முன்னோடிகளிலிருந்து தவளைகள் தோன்றுகின்றனன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 12th கொஷின் பாருங்கள். கீழ்வருவனவற்றுள் தவறான கூற்று தேர்வு செய்க. தவறான கூற்று என்னன்னு பார்ப்போம். ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் இ, மண்புழுவின் உடற்சுவற்றில் வட்ட தசைகள் மட்டுமே உள்ளன. இது தவறான கூற்று, நோட் பண்ணிக்கோங்க 12th கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து 13th கொஷின் பாருங்கள். கீழ்வருவனவற்றுள் கரப்பான் பூச்சியின் உணர்வு உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் கருப்பான் பூச்சி உணர் உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஆ, உணர் நீட்சிகள், கூட்டுக்கண்கள், மேல்தாடை நீட்சிகள், மலப்புழை தண்டுகள். 13th கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த லெசனுடைய 1 மார்க் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.